முடி பீக்கும். இந்த பால நான் தான் பிடிப்பேன். பிடிப்பிக்கும். பீக்கு பீக்கு பீக்கு, பால புடிச்சு காட்டு. சாம் சாம் நீ புடி. சீக்கிரம் போடு. வீணா போயிடுச்சே பீக்கு, நீ இப்ப செத்த. எவ்வளவு வாசனையா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடலாம்ல? வேண்டாம் வேண்டாம், இதுல உடைச்சு போன பானை துண்டு இருக்கு, இத யாராலையும் சாப்பிட முடியாது. அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? பிரியாணி தினம் தினம் பண்ண மாட்டாங்க. திட்டு வாங்க, தயாரா இரு பீக்கு. திட்டா? ஆமா, யாருக்கு தெரியும் தண்டனை கிடைக்கலாம். இப்படி செய்யறவங்களை என் மாமா வீட்டை விட்டே துரத்திடுவாரு. தண்டனையா? வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா? கவலைப்படாத பீக்கு, நம்ம அங்கிள் ஆண்டி கிட்ட சொல்லலாம் இது ஒரு ஆக்சிடென்ட் என்ன. ஆனா சாப்பிட என்ன செய்யறது? எனக்கு சாப்பிடுறதுல தான் எக்ஸ்பர்ட், சமைக்கிறதுல இல்ல. எனக்கு சமைக்க தெரியாது, ஆனா எல்லாரும் சேர்ந்து இத சுத்தம் பண்ணலாம். பாத்திரம் பீக்கு கையால உடஞ்சதுன்னா பீக்கு தானே சுத்தம் பண்ணணும். நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். இல்ல பின்னி, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடணும், அதனால சேர்ந்து தான் சுத்தம் பண்ணணும். போ, துடுப்பத்தை கொண்டு வா. பீக்கு, நீ மாப கொண்டு வா. ஒரு பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி. கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் பிரியாணி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, எனக்கும் பசிக்குது. எனக்கும் தான். ஹலோ குழந்தைங்களா, விளையாட்டு முடிஞ்சுதா? என்னாச்சு? உங்களுக்கு எல்லாம் ஒன்னும் ஆகலையே. எல்லாருக்கும் பசிக்கும்னு நினைக்கிறேன், ஏதாவது சாப்பிடலாம். சாப்பாடா? அண்ணா, அம்மா, அப்பா, சாப்பாடு. ஆமா ஆமா, நல்ல சாப்பாடு. இன்னைக்கு நாங்க ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சிருக்கோம்.
இதோ இருக்கு. அட, பிரியாணி இங்கே தானே இருந்தது, எங்க போச்சு? ஓஹோ, பிரியாணி காணாம போனதுக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்கு? நினைக்கிறேன். நிச்சயமா. சரி சொல்லுங்க செல்ல குழந்தைங்களா, சாட் யாருக்கு பிடிக்கும்? சரி எல்லாரும் வாங்க. பண்ண தவற மன்னிக்கணும்னா சாட் பாத்திரங்களை எல்லாம் கழுவணும். ஹஹ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